ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவிலியர் உலகம். நீராவி பிடிக்கிறது நம்முடைய முன்னோர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே செய்துட்டு வர ஒரு விஷயம். இது பொதுவாக நமக்கு ஜலதோஷம் வரும்போது தான் அடிக்கடி நம்ம செய்வோம். ஆனால் இது ஜலதோஷத்தை தவிர இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது. இந்த நீராவி பிடிக்கிறதையும் நம்ம ரெண்டு வழிகளில் செய்யலாம். அது என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீராவி சிகிச்சையை ரெண்டு வழிகளில் செய்யலாம். நீராவியை உள்ளே இழுக்கிறது மூலமாக காற்று பாதையை திறக்கிறதுக்கு உதவி செய்யும். நுரையீரல் சளியை வெளியேற்றும். குளிர்காலத்தில் வர்ற சைனஸ் பிரச்சனையையும் போக்கும். ரெண்டாவது, ஈரமான சூடான நீராவியில் சுவாசிக்கிறது. இது மூக்கை தூண்டி சைனஸோட இரத்த நாளங்களில் எரிச்சலையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஒரு பாத்திரத்தில் சூடான தண்ணியை நிரப்பி அதை முகர்ந்து பார்க்குறது மூலமாக பயன்பெறலாம். இருந்தாலும் இளம் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ஆல்கஹால் அல்லது அதிகமான உணவை சாப்பிட்ட பிறகு இந்த மாதிரி நீராவி பிடிக்கிற முறையை முயற்சிக்கக்கூடாது. நீராவி சிகிச்சை செய்கிறதால தொடர்ந்து வர இருமலுக்கும் நல்ல நிவாரணம் கொடுக்கும். நீராவியை உள்ளே இழுக்கிறது மூலமாக சைனஸை திறக்கிறதுக்கு உதவி செய்யும். சுவாசிக்கவும் எளிமையாக இருக்கும். சளியை நகர்த்தவும் உதவும். மூக்கடைப்பு, மூக்கு ஒழுகுதல், தும்மல் பிரச்சனைக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்கும். சைனஸ் பிரச்சனையால் வர்ற தலைவலியை குறைக்கிறதுக்கும் இந்த நீராவி சிகிச்சை உதவி செய்யும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மனசையும் உடம்பையும் அமைதிப்படுத்துறதுக்கும் நீராவி குளியல் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த சூடான வெப்பம் உடம்பை தூண்டி மன அழுத்தத்தை குறைச்சி நிம்மதியாக தூங்குறதுக்கு உதவி செய்து இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதோட தசைகளை தளர்த்தவும் உதவும். இந்த குளியல் செய்கிறதுனால வியர்க்கும். இந்த வியர்வை மூலமாக உடம்பில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும். இந்த நீராவி குளியல்னால உடம்பில் தாழ்வான வெப்பநிலையை தூண்டும். இதனால் உடம்போட மேற்பரப்பில் வைரஸ், பாக்டீரியாக்கள் எல்லாம் எதுவுமே தங்க முடியாது. பொதுவாக உடற்பயிற்சி செஞ்சு முடித்த பிறகு நீராவி குளியல் செஞ்சால் சோர்வாக இருக்கிற தசைகளை மீட்கலாம். தசையோட விரைப்புத்தன்மை வலியை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யும். இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். தசைகளையும் புத்துணர்ச்சியோடு வைக்கும். நீராவி சிகிச்சையால் வியர்வை அதிகமாக வரும். இதனால் இறந்த சரும செல்கள், பாக்டீரியா, அழுக்குகளை எல்லாம் நீக்கிடும். இது சருமத்தோட மேற்பரப்பில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவி செய்யும். சருமத்தை ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் வைக்கும். இந்த சிகிச்சையால் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால் முடி நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்தும். சரும உற்பத்தியையும் கட்டுப்படுத்தும். இது மூலமாக தலைமுடிக்கு நல்ல பயனும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீராவி சிகிச்சை பற்றி நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.